வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா திமுக தலைவர் தமிழக முதல்வர் ஒரு மிகப்பெரிய சாதனையாக தமிழக மக்களுக்காக முதல் கையெழுத்தாக என்ன கையெழுத்துட்டு இருக்காருன்னா உடன்பிறப்புகள் நீக்கம் ஆஹா என்ன ஒரு சாதனை பதவியேற்பதற்கு முன்பாகவே ஒரு அற்புதமான ஒரு பணியை செஞ்சிருக்காரு தளபதி ஸ்டாலின் அவர்கள் அதிகார போதையில் ஆட்சி அமைப்பதற்கு முன்பாகவே அராஜகத்தில் ஈடுபடுகிறார்கள் உடன்பிறப்புகள் இவர்களை என்னவென்று சொல்வது அம்மா உணவகத்தின் மூலமாக பயனடைந்தவர்கள் பல லட்சம் ஏழைகள் ஏழைகள் ஒவ்வொருவரும் பசியை தீர்த்த அந்த ஒரு அற்புதமான திட்டம் அது அந்த அம்மா கொண்டு வந்ததுலேயே அழகான ஒரு திட்டம் அது ஒன்று தான் அந்த ஒரு திட்டத்தை அப்படி அவங்க மேலே உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் நேரடியாக அவங்ககிட்ட போய் நீங்கள் அதிகாரத்தில் பதவியேற்றதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் அம்மா படத்தை நீக்கிடுங்க நீக்கிட்டு தமிழ்நாடு அரசு வேறு ஏதோ ஒரு முத்திரையை கூட வச்சு வைங்க இல்லைன்னா நீங்கள் உங்கள் தைமுக தலைவரோட படத்தை கூட வைங்க தப்பு இல்லை அதுக்காக அதில் போய் அராச்சியத்தில் ஈடுபட்டு அந்த உணவுப் பொருட்கள்லாம் அடித்து செதறிய அந்த போடை கிழித்து ஐயா நீங்கள் அந்த போடை கிழிக்கிறது முக்கியம் இல்லை அது மாதிரி நீங்கள் கிழிக்க வேண்டியது நிறையா இருக்குது ஏகப்பட்டது இருக்குது சொல்லட்டுங்களா நீ முதல்ல நீட்டு தருவை கிழிங்க மாநிலப்பட்டியலேருந்து பொதுப்பட்டியல் கல்வியை கொண்டு போய்ட்டாங்களா அதை கிழிங்க மீத்தேனுக்கு நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கள அதை கிழிங்க இப்படி நீங்கள் கிழிக்க வேண்டியது சொல்லிக்கிட்டே போலாம் அவ்வளோ இருக்குது நீங்கள் கிழிக்கிறதுக்கு அதெல்லாம் கிழிங்க இந்த மாதிரி விஷயத்தில் கிழித்து தெரிஞ்சோ தெரியாமலாம் உங்கள் தலைவருக்கும் கெட்ட வேலை ஏற்படுத்தாதீங்க முதல்ல ஒரு ஒரு நீங்கள் சார்ந்திருக்க தலைமைக்கு கொஞ்சமாவது நேர்மையாகவும் நல்ல ஒரு நல்ல ஒரு ஒழுக்கத்தோட இருங்க அந்த ஒழுக்கம் தவறுனீங்கன்னா உங்கள் தலைமையாவது கண்டித்து அந்த ஒழுக்கத்தை வந்து ந கரெக்டான நிலைநாட்டி கரெக்டாக செயல்படணும் நம்ம வந்து மக்கள் பணி செய்கிறதுக்கு தான் இந்த அரசியல் இயக்கத்தில் இருக்கோங்கிறத நீங்கள் உணரணும் அப்போ அப்படி ஒரு சூழ்நிலை வரணும் உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வரணும் இப்போது இன்னொரு அம்மா கிளினிக்கே வந்து நேற்று உடைச்சிருக்கீங்க இப்படி ஒன்று ஒன்றா நீங்கள் அப்படியே செஞ்சுக்கிட்டே வரீங்க என்ன பதவியே ஏற்கலை பதவி ஏற்றுக்கப்புறம் நீங்கள் என்னத்தை உடைக்க பொருளை தெரியல தமிழக முதல்வராக பதவி ஏற்கும் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு வைக்கிற கோரிக்கை என்னென்னா தயவு செய்து தயவு செய்து முன்னாடி செஞ்ச தவிர நீங்கள் இனிமேலும் செஞ்சிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்கள் உடன்பிறப்புகள்கிட்ட சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஏன்னா இந்த முறை நீங்கள் பெற்றிருக்க வெற்றி வந்து இமாலய வெற்றிலாம் ஒன்றும் கிடையாது ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா அமமுக பிரித்த வாக்கு அதிமுகவுக்கு இழப்பு அதுதான் உங்களுக்கு வெற்றி அவ்வளோதான் பெரிய வெற்றினா கிடையாது பத்தாயிரம் ஓட்டு பஞ்சாயிரம் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டு ஏழாயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு ஆயிரத்தி ஐந்து ஓட்டு இப்படிதான் பிரிச்சிருக்காங்க அந்த ஓட்டரோட வீழ்ச்சி தான் உங்களோட வெற்றி அடைஞ்சிருக்கு அவ்வளோதானே தவிர மக்கள் வந்து தன்னழிச்சா அவங்கள முழுசாக தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னு நீங்கள் நம்பி மறுபடியும் வன்முறையில் ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதை வந்து வன்மையாக கண்டித்து உடன்பிறப்புகளுக்கு அதிகாரப்பூர்வம் ஒரு கட்டளையாக பிறப்பிங்க உங்களை நம்பி ஓட்டு போட்டவங்களுக்கு ஏதாவது நீங்கள் செய்யணும் பாதுகாப்பாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மக்களுக்கு உண்டான மக்கள் பணியில் ஏதாவது நல்ல ஒரு விஷயங்களில் ஈடுபடுங்க இந்த இப்போ கவச குடிங்கிற காய்ச்சி கொடுங்க அவங்களுக்கு பாதுகாப்பான ஒரு மாஸ்கை வாங்கி கொடுங்க அந்த மாதிரி எதாவது செய்யுங்க அந்த மாதிரி பணிகள் செய்யுங்க ஒரு ரோட்டில் நடக்கிற குப்பையை அள்ளி அள்ளி சுத்தம் பண்ணி அதை கூட்டி ப அப்படி பக்குவமாக வைங்க எத்தனையோ பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய பாத்ரூம் எல்லாம் வந்து மனுஷனே போக முடியாது உள்ள அந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் சுத்தம் பண்ணி நல்லா பக்குவமாக மக்களுக்கு வந்து அந்த மாதிரி மக்கள் சேவை செய்யுங்க போய் அடிக்கிறது உடைக்கிறது அதெல்லாம் செய்யாதியா அதெல்லாம் பழைய காலம் முன்னாடிலாம் அந்த மீடியாக்கள் இல்லாத நேரங்களில் நீங்கள் வாட்டுக்கு அட்டிச்ச எதோனாலும் பண்டு போய் கடைசியாக வந்து எங்களை போல் உத்தமர்கள் உலகத்தில் இல்லைன்னு சொல்லி அதையும் நம்பிட்டு எல்லோரும் ஆமாம் ஆமாம் அவங்க தான் உத்தமர்கள் இருந்தாங்க இப்போ அப்படி கிடையாது எவன் சவர் தவறு செஞ்சாலும் சரி எவன் தவறு செஞ்சாலும் சரி உடனே வெளியில் வந்துடுது எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருது அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த மாதிரி தவறை செய்ய முடியாது செஞ்சினா உங்களுக்கு தான் கெட்ட பேரு அதனால் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா நல்ல நிலையில் இருக்கிற மாதிரி நல்ல மனநிலையோடு இருங்க நல்ல மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நல்ல பணிகளை செய்யுங்க அதிகாரம் கிடச்சிட்டுங்கிறதுக்காக தவறாக பயன்படுத்தாதீங்க உங்கள் தலைமைக்கும் கெட்ட வேறு ஏற்படுத்தாதீங்க ஐயா போய் போடுலாம் உடைச்சி கிழிச்சு எரிஞ்சிட்டிங்க சரி உங்கள் பார்வையில் வருவோம் உங்கள் பார்வையில் வருவோம் ரொம்ப நல்ல விஷயம் கிழித்து எரிஞ்சிட்டிங்க இப்போ நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா அந்த அந்த அம்மா உணவம் போல் இன்னும் பல ஆயிரம் உணவங்களை திறந்து ஏழை மக்களுக்கு இலவசமாக ஏ செயலிதா என்னையா செயலிதா சாம்பார் சாதம் அஞ்சு ரூபாய் கொடுக்குது தயிர் சாதத்தை மூன்று ரூபாய் கொடுக்குது இட்லி ஒரு ரூபாய் கொடுக்குது நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம் ஐயா வாரத்தில் மூணு நாள் கறி பட்டன் கறி போட்டு மக்களுக்கு இலவசமாக நாங்கள் கொடுக்குறோம் ரெண்டு மதிய சாப்பாட்டில் முட்டை வச்சு கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வாங்க கொண்டு வாங்க உங்கள் தளபதி கிட்ட சொல்லுங்கள் கொண்டு வர சொல்லுங்க செய்யுங்க அதை செய்யுங்கய்யா ஐயா அப்படி செய்யுங்க அதுதான் அதுதான் போட்டி அரசியல் நீங்களா நானா வடா மக்களுக்கு நீ நல்ல செய்கிறா நான் நல்ல செய்கிறானு பார்ப்பேன் வா போய் உடைச்சி கிழிச்சு கிழிக்க வேண்டியது நிறையா இருக்கும் போதில் அதை போய் கிழிங்கய்யா அதை கிழிங்க அரசியலுங்கிறது மக்களுக்கு உண்டான சேவை அதை புரிஞ்சுக்கிட்டு அரசியல் செய்யுங்க கலவரம் பண்ணுறதும் அடித்து வன்முறையில் ஈடுபடுறதும் மக்களை அச்சுறுத்துறதும் அமைதியான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மக்களை வந்து அச்சுறுத்தி அவங்கள பயமுறுத்தி ஒரு ஒரு பதத்த நிலையில வச்சுருக்காதீங்க உங்கள் மேலே மரியாதை வரணும் பயம் வரக்கூடாது மரியாதை வர்ற மாதிரி நடந்துக்குங்க இந்த மாதிரி போய் எதாவது அரசு சொத்தை போய் ஒட்டச்சி அட்டிச்சு உறுக்கி அது யார் உங்கள் அப்பாவுட்டு சொத்தா அரசு சொத்து உங்கள் அப்போ சொத்தாயா எல்லாருக்கும் சொந்தம் பசை உடைச்சாலும் எங்களுக்கு நட்டம் ரோட்டை பிச்சினாலும் எங்களுக்கு நட்டம் காட்டை அழித்தாலும் நட்டம் ஆற்றுல மண்ணம் எல்லாம் எங்களுக்கு சொந்தம் உனக்கும் சொந்தம் முட்டால் மாதிரி செயல்படாதீங்க போய் அம்மாவனத்தை உடச்சி எரிஞ்சிட்டு வந்துட்டீங்க யாருக்கு உங்கள் வரிப்பணம் இருக்குது எங்கள் வரிப்பணமும் இருக்குது எல்லாரோட வரிப்பணமும் இருக்குது அங்கே ஏழையாக வந்து ரெண்டு ரூபாய் கொடுத்து சாப்பிட்டு போகிறானே அவன் வரிப்பணமும் இருக்குது அவனும் கேள்வி கேட்பான்ல அதிகாரம் வந்துட்டா தயவு தயவுசெய்து இனிமேல் இது இது போன்ற ஒரு அராஜக வன்முறையில் ஈடுபடாமல் உங்கள் உடன்பிறப்புகளை மக்கள் பணியில் ஈடுபட வேண்டும் என்று கட்டளையிட்டு அவர்களை ஒரு கட்டுக்கோப்புக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு இதை கோரிக்கையாக வைக்கிறேன்